ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஜூன் 22 யாரோட பர்த்டே. எங்கே திரும்பினாலும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவங்க கண்ணில் போடுற போஸ்டாக இருக்கட்டும், பிக்சராக இருக்கட்டும், அது இவராக மட்டும்தான் இருக்கும். எஸ், தளபதி விஜயோட 49வது பர்த்டே இன்றைக்கி. பர்த்டேக்கு மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே டாக் ஆஃப் தி டவுனாக, டாக் ஆஃப் தி தமிழ்நாடா, டாக் ஆஃப் தி சினிமாவாக இருந்துட்டுருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கி தளபதி விஜய் இருக்கிற அந்த இடம், அவருக்குன்னு சேர்ந்திருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் எல்லாமே இன்னொரு நடிகர் கனவுலையும் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதில் நினச்சி பார்க்க முடியாதது. அது தளபதி விஜய்க்குமே அவ்வளவு எளிதில் இல்லை, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கிடச்சிடல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு மட்டுமே கட்டமைக்கப்பட்ட தமிழ் சினிமாவில் அது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு இன்றைக்கி நான் ரஜினி ரெக்கார்ட்ஸாக தளபதி விஜய் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தளபதி விஜய் மேலே வந்திருக்காரு. கிங் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட வீடியோஸாக இருக்கட்டும், அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், அவர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வந்தாலும் அடுத்த சில நாட்களுக்கு சோஷியல் மீடியா பட்டாசு தான். ஃபுல்லாக அந்த விஷயம் மட்டும் தான் ட்ரெண்டிங்கில் வைரலில் இருந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒரு சமீபத்திய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் தளபதி விஜய் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி ஃபியூ ஹவர்ஸ்லேயே, ஃபியூ டேஸ்லேயே 7 மில்லியன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை போய் எட்டிட்டார். அந்த அளவுக்கு அவரோட ரசிகர் கூட்டம் இருந்துட்டு இருக்கு. கிங் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்றது சும்மா ஒன்றும் அவரை சொல்லிடலை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி தளபதி விஜய் இந்த இடத்துல இருக்கார். பட் அவர் கடந்து வந்த பாதை என்ன, நம்ம அதை நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். சும்மா நார்மலாக ஸ்கூல் படிச்சுட்டு ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு சினிமா பார்த்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வர, தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு தன்னோட அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய டேரக்டர் வேற, அப்பா நான் சினிமாவில் நடிக்கணும் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சாதாரணமாக அவர் சினிமாக்குள்ளே அலோவ் பண்ணலை. உனக்கு என்ன வரும் ஏது வரும்னு கேட்கும்போது அண்ணாமலை படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசினேன், அசோக் இன்னைக்கு உன் டைரியில் குறிச்சு வச்சுக்க அப்படின்ற அந்த மோசமான டயலாக தன்னோட அப்பா முன்னாடி பேசி காட்டி, சரி தன்னோட பையனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு போல சொல்லிட்டு அப்படி அவங்க அப்பாவும் அந்த பையனை சினிமாவில் லான்ச் பண்ணி, அவ்வளோதான் சுபம் முடிஞ்சிருச்சு, அதான் அப்பா லான்ச் பண்ணிட்டார், அவர் ஆல்ரெடி பெரிய டேரக்டர் ஆச்சு, பையன் பெரிய பையனாக வந்துருவான் அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் போனார் தளபதி விஜய். அவரோட முதல் படம் நாளைய தீர்ப்பாக இருக்கட்டும், அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சது. பட் இருந்தாலும் விடாமல் அவர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தார். அவங்க அப்பா அவருக்கு கை கொடுக்க இருந்தார், ஆப்வியஸ்லி எல்லா மகன்களுக்கும் அவங்கவுங்க அப்பா இருப்பார். பட் அவங்க அப்பா கை கொடுத்துறதுனால மட்டுமே எல்லா மகன்களும் மேலே வந்துடுறது இல்லை. பட் தளபதி விஜய் அப்படி இல்லை, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே தன்னோட பலமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அடித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதைன்னு ஒரு செம்ம ஃபீல் குட் லவ்வர் பாயா அந்த 90s தளபதி விஜயை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த பழைய 90s விஜய் திரைப்படங்களை இப்போ பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, நமக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அந்த டைமில் தளபதி விஜய் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் போய் உட்காந்ததில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி லவ் திரைப்படங்களாக தொடர்ந்து பண்ணி அப்பப்போ நடுவில் குட்டி குட்டியாக ஆக்ஷனும் ட்ரை பண்ணிட்டு இருந்த தளபதி விஜய்க்கு திருமலை ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஒரு மாதிரி சாக்லேட் பாயா, பக்கத்துட்டு பயமாக நடிச்சிட்டு இருந்த தளபதி விஜய் திருமலையில் எடுத்தது ஆக்ஷன் அவதாரம். நம்ம தேட்டரில் படம் ஒன்றுச்சு ஸ்க்ரீன் கீஞ்சிரும் அப்படின்னு அவர் அந்த லோக்கல் ஸ்லாங்கில் பேசி மாசா சிகரெட் அந்த காலர்லேருந்து எடுத்ததை பார்த்த ஒவ்வொரு ரசிகனும், அட இங்கே பாருப்பா இளைய தளபதியா எவ்வளோ மாசா இருக்காரு, இவர் பிள்ளைங்க கூட நடிப்பாரா அப்படின்னு தளபதியை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் நடித்த எல்லா திரைப்படங்களுமே அவருக்கு ஆக்ஷன் மசாலா திரைப்படங்களாக தான் அமைஞ்சது. அதுவும் முக்கியமாக கில்லி திரைப்படம். அவரோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவோட வரலாற்றிலையும் ஒரு மிகப்பெரிய மைல்கால அந்த கில்லி திரைப்படம் மாறிடுச்சு. பட்டி தொட்டின் எல்லா பக்கமும் அடிச்சு நொறுக்கி கலெக்ஷனை பீட் பண்ணி இப்போ வரைக்கும் சன் டிவியில் இந்த திரைப்படத்தை பிரைம் டைமில் மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா கில்லி திரைப்படத்தோட தாக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. தொடர்ந்து திருப்பாச்சி, சிவகாசி, மதுரன்னு சொல்லி வரிசையாக ஹிட்டாக கொடுத்துருந்தவருக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் ஆதி சச்சின்னு வேற ஜானரில் ட்ரை பண்ணி அந்த திரைப்படங்கள் சொதப்பாமலும் இல்லை. ஹிட் திரைப்படங்கள் ஒரு பக்கம் தளபதி விஜய் அப்படி கோபுரத்தில் தூக்கி ஏற்றி வச்சுட்டு இருந்தாலும் சைடில் சைடில் ஃப்ளாப் திரைப்படங்களும் வராமல் இல்லை. ஆனால் அந்த எந்த ஃப்ளாப் திரைப்படங்களும் தளபதி விஜயோட கரியரையும் சரி அவரையும் சரி கொஞ்சம் கூட டவுன் பண்ணல அப்படின்றது தான் தளபதி விஜய் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு தோல்வியிலேருந்து மீண்டு வரது அப்படின்றது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அந்த வகையில் நிறைய தடவை தளபதி விஜய் அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில டைம்ஸ்லாம் அவருக்கு ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் அவ்வளோதான் தளபதி விஜய் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறைய வரும். பட் அதெல்லாம் அடித்து நொறுக்கி ஒவ்வொரு தடவையும் மேலே வந்து நான் யார் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தமிழ் சினிமாவுக்கு ஒவ்வொரு தடவையும் தளபதி விஜய் நிரூபிச்சிருக்காரு. தன்னோட 50வது திரைப்படம், ஒரு நடிகருக்கு 25வது 50வது திரைப்படம் எப்போதுமே ரொம்பவே சிறப்பாக அமையணும், அமைஞ்சாகணும். அந்த வகையில் தளபதி விஜய்க்கு 25வது திரைப்படமான கண்ணுக்குள் நிலவு பெருசாக கை கொடுக்கல. அட் தி சேம் டைம் 50வது திரைப்படமான சுரா திரைப்படம் எல்லாரும் எதிர்பார்த்ததை விட அப்படியே மாறா ஒரு ட்ரால் மெட்டீரியல் படமா மாறிடுச்சு. பட் அதுக்கெல்லாம் அசந்து கொடுக்காத மனுஷன் அப்படியே துப்பாக்கி அப்படின்னு ஒரு படம் கொடுத்து அதை இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்கி தான் யார் அப்படின்றத மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமா நிரூபிச்சு கிட்டத்தட்ட தான் எவ்வளவு கீழே போனாரோ அதை விட பல மடங்கு அதிக உயரமா பறக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து கத்தி அப்படி இப்படின்னு நிறைய திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சு. நடுவு நடுவில் அஸ் யூஷுவல் அந்த ஃபிளாப்ஸும் இருக்க தான் ஆரம்பிச்சது. பட் எதுக்குமே அசராம பிகிலா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், ஒவ்வொரு திரைப்படங்களுமே அவரோட திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மேஜிக் பண்ணி காமிச்சது. ஒரு லெவலுக்கு மேல தளபதி விஜயோட திரைப்படங்கள் சுமாரா இருந்தாலுமே கூட அந்த திரைப்படம்
படங்களை நம்பி தியேட்டர்ஸ்ல எடுக்கலாம், அந்த படத்தை மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து பார்ப்பாங்க, அது சுமாரான திரைப்படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல எந்தவித பஞ்சமும் இருக்காது, வசூல் மழை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ரீசெண்டா வந்த நிறைய திரைப்படங்கள் நம்ம உதாரணமா சொல்லலாம். வாரிசு திரைப்படம் என்னதான் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட 300 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி அந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் சொன்ன மாதிரி குடும்பங்கள் கொட்டாடும் வெற்றியா மாறினதுல இருந்து தளபதி விஜயோட லெவல் இப்ப தமிழ் சினிமாவில் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றதனால உணர முடியும். எல்லாத்துக்கும் மேல மாஸ்டர் திரைப்படம். கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸ்ல படங்கள் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயங்கள், அவ்வளவுதான் எல்லா திரைப்படங்களும் பெரிய பெரிய திரைப்படங்கள், அதுவும் முக்கியமா சூரரை போற்று மாதிரியான திரைப்படங்கள் ஓடிடிக்கு போகும்போது இதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்ல படம் வருமா, அப்படி வந்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்களா அப்படின்னு எல்லாருமே பெரிய கவலையில் இருக்கும்போது மாஸ்டர் அப்படின்ற ஒரு தன்னோட திரைப்படத்தை ஓடிடியில் எக்காரந்து கொண்டு ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகணும், என்னோட ஒவ்வொரு ரசிகனும் இந்த தியேட்டர்ல பார்த்தா என்ஜாய் பண்ணணும், நான் அவனுக்காக தான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி சில பல வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல ஓடிடிக்கு கொடுக்கவே மாட்டேன், ஃபைனலா அந்த திரைப்படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட லாக்டவுன்ல தியேட்டருக்கு வராம இருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அப்படி கயிறு கட்டி இழுத்துட்டு வந்த மாதிரி எல்லாரையும் தியேட்டர் கொண்டு வந்து மறுபடியும் தமிழ் சினிமாவை ஒரு இயல்பு நிலைக்கு மாற்றி அந்த பெருமை தளபதி விஜயை மட்டுமே தான் சாரும். ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் தளபதி மேஜிக் பண்ணலங்க, ஆஃப் ஸ்கிரீன்லயுமே கூட நிறைய மேஜிக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட அரசியல் நிலைப்பாடு அதை பத்தி தான் இப்போ முக்கியமா பேசியாகணும். இளைய தளபதி விஜயா மட்டுமே வளம் வந்துட்டு இருந்த நம்ம விஜய் மெர்சல் படத்தின் மூலமா தளபதியா ப்ரொமோட் ஆனாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களை ஒரு தளபதியா தான் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச 10 மற்றும் 12 வகுப்புகளில் தொகுதி வாரியா முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை அவங்க அப்பா அம்மாவோட நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை கொடுத்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு சான்றிதழும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி முடிச்சார் விஜய். அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு பயங்கரமாக வைரல் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட டாக் ஆஃப் தி டவுனா டாக் ஆஃப் தி சினிமாவா ஏன் அரசியல் வட்டாரத்திலுமே கூட ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த நிகழ்வு மாறி இருக்கு. அந்த நிகழ்வில் விஜய் பேசின அந்த விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள், ஏன்னா 10 மற்றும் 12 வகுப்பு மாணவிகளை தான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாரு. அடுத்து வரப்போகிற காலகட்டங்களில் நீங்கள் தான் ஓட்டர்ஸாக மாற போகிறீங்க, ஸோ நீங்கள் தான் கரெக்டான தலைவனை தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஒழுங்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் பேசினதுலேருந்தே தளபதி விஜயோட மூவ் அடுத்தடுத்து என்னவாக இருக்க போகுது அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாகவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அடுத்து வர அந்த சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கண்டிப்பாக களமிறங்கும், தளபதி விஜய் கன்ஃபார்மாக அரசியலில் இறங்க போகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நிறைய பேச்சுக்கள் கேட்க முடியுது. ஒரு நல்ல மனிதன் தான் ஒரு நல்ல படை தளபதியாக இருக்க முடியும், ஒரு நல்ல படை தளபதி தான் ஒரு நல்ல தலைவனாக உருவெடுக்க முடியும், ஏன்னா ஒரு நல்ல படை தளபதி தான் அந்த டீமை அந்த அணியை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பான். ஸோ அந்த வகையில் தன்னோட ரசிகர்கள் அப்படின்ற அந்த அணியை தளபதி விஜய் இது வரைக்கும் ரொம்ப சரியாக ரொம்ப கரெக்டான வழியில் வழி நடத்தி போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு தலைவனாக அவர் உருவெடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு தளபதியாக ஜெயிச்சுட்டு தான் இருக்கார், ஜெயிப்பார் இன்னமும் கூட அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இத்தனை வருஷங்களாக இவ்வளோ தூரம் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் தன்னோட ரசிகர்களை தோல்லையே தாங்கிக்கிட்டு எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுத்துடாம என்னோட ரசிகர்கள் தான் என்னோட ஒரே குறிக்கோள், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும் தான் என்னோட மிகப்பெரிய நோக்கம்னு இருந்தவர் கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ளே வந்தார்னா மக்களையும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டாரு, மக்களையும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வரும் காலங்கள் தளபதி வசமாகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அவரோட பர்த்டே 49வது பர்த்டேக்கு நம்மளோட சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரசிகர்களோடு சேர்ந்து நாம தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நாய்த்திருங்க.